கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அநேகரை அவர் தேடி சென்றார். அநேகர் அவரையும் தேடி வந்தார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேடி போய் அநேகருக்கு நன்மைகளை செய்தார். பிணியாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். பிசாசினால் கட்டப்பட்டவர்களுக்கும் விடுதலையை கொடுத்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவித்தார். தேடி சென்று இப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செய்தார். தன்னிடத்திலே தேடி வந்தவர்களுக்கும் நோய்களை சுகப்படுத்தினார். அவருடைய சரீர சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும் விரும்பி ஊழியம் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்படியாக ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் தேடி வந்தார்கள். ஏறத்தாழ 600 பேர்கள் அவரை தேடி வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? கைகளிலே தடியோடும் தீவட்டிகளோடும் கூட அவர்கள் வந்தார்கள். எந்த நோக்கத்துக்காக அவர் தேடி வருகிறார்கள்? சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி தேடி வரவில்லை. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்து பலவிதமான பாடுகளுக்கு வழியாக அவர் உட்படுத்தி கடைசியாக உயர்ந்த பட்ச பலியாகிய சிலுவை மரணத்திலே அவர் ஒப்பு கொடுக்கும்படியாக மரண தண்டனையை கொடுக்கும்படியாக தேடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட தேடி வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இதையெல்லாம் அறிந்து என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களை வாசித்து காண்பிக்கிறேன். யோவான் 18:4 வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்தார்? கைது செய்த பிறகு தனக்கு நேரிட போகிற பாடுகளையும் அவமானத்தையும் வேதனைகளையும் மரண சூழ்நிலையிலே முழுமையாக தம்மை அடித்து அந்த சிலுவையிலே தன்னை முழுமையாக அவர்கள் சித்திரவதை செய்ய போகிறார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்த போதிலும் அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கேட்கிறார். யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். நேசராக இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி உடனே ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நான் தான். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயிடத்தில் சொல்லி அனுப்பினாரே அதே தேவன் இவர் தான். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நான் தான். அந்த வல்லமை உள்ள வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்த பொழுது எல்லாரும் அந்த மகிமையை தாங்க முடியாமல் பின்னிட்டு விழுந்தார்கள். உண்மையாகவே மனிதர்கள் அநேக கூட்டம் அவரை கொலை செய்யும்படியாக கடந்து வந்தாலும் கூட தேவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் கை தொட்டு அவரை கைது செய்ய முடியாது. இரண்டாவது சொல்லுகிறார், யாரை தேடுகிறேன் என்று சொல்லி அதே வார்த்தையோடு கூட கேட்கிறார். அவர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்று சொல்லி. நான் தான் என்று சொன்னேனே, என்னை பிடிப்பதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி தன் சீஷர்களுக்காக பரிந்து பேசி தன் சீஷர்களை அங்கு காப்பாற்றி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய மகிமையும் வல்லமையும் மறைத்து மனிதரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தேடி வந்தார்களோ நன்மை செய்தவர் இப்பொழுது தீய நோக்கத்தோடு கூட கடந்து வந்தவர்கள் மத்தியிலும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒருவருக்கும் தன்னை ஒழித்துக் கொள்ளவில்லை. எதற்காக ஒப்பு கொடுத்தார்? என்னையும் உங்களையும் நினைவு கூர்ந்தார். பாடுகள் மிக உச்சமான பயங்கரமான வேதனை இருக்கும் என்று அறிந்த போதிலும் நம்மை ஒப்புக் கொடுத்தார். ஒரு 3 வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கலாத்தியர் 1:4 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், எதற்காக ஒப்பு கொடுத்தார்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனம் சொல்கிறேன், எபேசியர் 5:27 வசனத்தில் பாருங்கள். எபேசியர் 5:27, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிற்குள்ளாக அங்கங்களாக சபையாக கூடி வரும்படியாக அது பரிசுத்தம் உள்ளதாக நிறுத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்தார்.
நீங்க வீட்டுல இந்த வசனம் தியானிச்சு பாருங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்கிறோம். இன்னொரு வசனம் தீத்து 2:14. தீத்து 2:14 வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அவருக்கு சொந்த ஜனங்களாக எவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தனக்கு சொந்த ஜனங்கள் சொன்னார். அதை காட்டிலும் கிறிஸ்துவின் சொந்த ஜனங்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நற்கிரிகளை செய்ய முடியாது, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அங்கவர் எசுவின் தோட்டத்திலே ஒப்பு கொடுத்த காரணம் நாம் பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சபையாக இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக, அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் மாறும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். பெரிய மனங்களே, எல்லா பாடுகளையும் உணர்ந்து ஒப்பு கொடுத்தார். மகிமையுள்ள தேவன் மகிமையை மறைத்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னார், உலகத்திலிருந்து கொள்ளாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், உங்கள் ஆத்மா காக்கப்படும், அது வருகையின் போது நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள், உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள், இந்த உலகத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் வருகைக்குமாக உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் அவர் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், நீங்கள் அவரிடத்திலே உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அவரை விசுவாசியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.